ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு எங்கள்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு பாருங்கள், லாக்டவுன் போட்டிருக்கு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன். ஸ்ரீலங்காவில் கேஃபி ஆர்டர் போட்டிருக்கு, அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், மக்கள் எல்லாம் எல்லாம் மோதுறாங்க சாமான்கள் வாங்குறதுக்கு. ஸோ ஒரு நாள் தான் லாக்டவுன், என்ன ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லாக்டவுன். ஆனால் எங்களோட மக்கள் வாங்குகிற பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மாதத்துக்கு தேவையான சாமான்கள் வாங்குறாங்க. அம்மா சொல்லல என்ன, கூடியும் குறையும், அது உண்மைதான். அண்டாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் கூடினாலும் அதுக்கேற்ற மாதிரி பொருட்கள் வாங்குறதுக்கு அவங்க வசதி செய்து தருவாங்க. அந்தளவு எங்களோட நாட்டை மோசமாக விட மாட்டாங்க. ஆனால் வெளிநாட்டு நியூஸ் சொல்லலாம் பார்த்தா, ஏதோ எங்களோட ஸ்ரீலங்கா வந்து எங்கேயோ போன மாதிரியெல்லாம் பேசுகிறாங்கன்னா, இங்கே பொருளாதார பிரச்சனைனா பொருளாதார பிரச்சனையை மட்டும்தான் பேசணும். அதுக்காக எங்களோட நாட்டில் வாழ்வாங்களா இந்த நாடா அப்படி சொல்லக்கூடாது. எங்களோட ஸ்ரீலங்கா இவ்வளோ அழகான நாடு தெரியுமா? பொருளாதார பிரச்சனை அதெல்லாம் சரியாயிடும், சரியா? அதெல்லாம் சரியான நேரம் சரியாகும். அதுக்காக இந்த நாட்டில் மனுஷன் வாழ்வானா, நாங்கள் வெளிநாட்டுக்கு போவோம், அங்கே போவோம். வெளிநாட்டுக்கு போகிறவையெல்லாம் இந்த நாட்டில் இருந்து தான் போனவேன்றதையும் மறக்கக்கூடாது. அதால் எங்களோட ஸ்ரீலங்கா பெஸ்ட், எப்போவுமே நல்லம். இந்த பொருளாதார பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனை அதெல்லாம் கடந்து போயிடும். இவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வந்து நாங்கள் இதுவும் கடந்து போயிடும்னு சொல்லி நாங்கள் நம்பணும். கணக்க கதைக்கிறனும் அப்படியே பாருங்கள், சரியான டிராஃபிக்காக இருந்துச்சு. பாருங்கள், கால் வைக்க முடியாத அளவு டிராஃபிக். போலீஸ்காரங்கெல்லாம் நின்று அனுப்பி கொண்டிருக்காங்க. மரக்கறிகளை பாருங்கள், கூடையெல்லாம் காலி ஆகிட்டு. அது கொஞ்சம் நீரா லைனில் நின்று வாங்குறாங்க. போலிங்கில் போலிங்கில் கொஞ்சம் போலிங்குக்கெல்லாம் இடம் இல்லை, நின்று அடியெல்லாம் தள்ளி இட்டுச்சு பிடிச்சி வாங்குறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் சனம், சரியான சனம். அப்படியே நாங்கள் போகிறோம், ஆனால் போலீஸ்காரங்களாம் நின்று ஆக்களையெல்லாம் அனுப்பி வச்சுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாக்காரர் சாரி பிஸ்னஸ் அவங்களும் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்காங்க. அப்படியே நான் கொஞ்சம் மரக்கறியும் பழங்களும் பண்ணுவோம்னு சொல்லித்தான் நான் போனான். நான் கூட ரெண்டு ஒரு பப்பா பழம் வாங்கிட்டு, வாழைப்பழம் வாங்கிட்டு, இங்கே மரக்கறி வாங்குவோம்னு பார்த்தா மரக்கறி தட்டில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஏதாவது நல்ல ஒரு பிஸ்னஸ் இந்த டைம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால், உடனே ஒரு பலசர கடை ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா நல்ல அவைக்கு தான் இந்த காலத்தில் நீ பிஸ்னஸ். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால், அவ்வளோ சனம் இங்கே பாருங்கள், அவ்வளோ சனம். அந்த வேலை செய்கிற பொடியங்களை, கடையில் நிற்கிற பொடியங்களை பார்க்க பாவமாக இருக்கு. அவங்க யாரை பார்க்குறேன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. அண்ணாண்டது ஒரு ஆள், அக்காண்டு எல்லாம் தெரிஞ்சவும் எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்படியும் சமாளித்து சமாளித்து கொடுக்குறாங்க. அவ்வளோ சனம், கை குழந்தைகளோட அப்படி க்யூவில் நிற்கிறாங்க ஆக்கள் எல்லாம். அப்படியே நாங்கள் வாங்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். என்ன தம்பி, நாங்கள் அங்கேயும் போனாங்க என்றா? இது 6 மணி ஆயிட்டே ஒரு பெட்டால நாங்க போன அப்படி இருந்துச்சு. ஆனா பெட்டாவுல எந்த டைமும் இருக்காது, அப்படி சீசன் டைம். சீசன் டைம்ல இருக்கிற மாதிரி அவ்வளவு சனமா இருந்துச்சு. இந்த பக்கம் பாருங்க, சனங்கள் மரக்கறிகள் வாங்க, சாப்பாடு சாமான் வாங்கத்தான் கஷ்டப்படுதல் அடிபடுதல்ன்னு பார்த்தா, இங்கால பாருங்க, சாராயம் வாங்குறதுக்கு எங்களோட குடிமகன்கள் எப்படி ஆர்வம் அடைக்கிறாங்கன்னு சொல்லி கை நடங்கு அப்படி நிற்கிறாங்க கியூவில். அவங்களுக்கு போலீஸ்காரங்க கூட நின்று அதில் காவல் படுத்தி கட்டுப்படுத்தி கொண்டு நிற்கிறாங்க கியூவில். அட்டி இது ஒரு பார் தான், எனக்கு பாரெல்லாம் கவர் பண்ண முடியாது. நடந்து போகும்போது எடுத்து அங்காலே அங்காலே இருக்கிற பாரெல்லாம் அவ்வளோ சனம். இது என்ன ஸ்பெஷல், இதை விட ஒரு பிரமாதமான ஒரு ஸ்பெஷல் பாருங்கள். எங்களோட குடிமகன் ஒரு கையில் எத்தனை சாராய போத்தில் ஒரு வாரன்னு பாருங்கள். வடிவேல் சொன்ன மாதிரி, என்ன இது என்ன ஸ்பெஷல், இன்னும் இருக்கு பாருங்க, என்ன மாதிரி பாருங்கள், மூன்று சாராய போத்தில் கொண்டு வராரு. இந்த காசுக்கு நீங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு வண்டி கொடுக்கலாம், மரக்கறிகள் வண்டி கொடுக்கலாம், நல்ல நல்ல சாப்பாடு வண்டி கொடுக்கலாம். அப்படியே எங்கால பாருங்க, அந்த சின்ன சின்ன கரத்திகளில் வச்சு விற்பாங்க மரக்கறி. அந்த கூட இல்லை, அந்த மரக்கறி தட்டெல்லாம் மட்டனே தான் அவங்க வச்சுக்கொண்டே இருப்பாங்க. இந்த டைம் எல்லாம் காலி ஆகிட்டு ஒன்றுமே இல்லை. இங்கால பாருங்க, இறைச்சி கடையெல்லாம் அவ்வளோ சனம். ஆனால் இந்த பாருங்க, எங்களோட கொச்சி கடையிலையும் கியூவில் நின்று நீட்டாக தான் வாங்குறாங்க. நீங்கள் சொன்ன தப்பு, இந்த பாருங்க, அதனால் நீட்டாக இங்கே பாருங்க கியூவில் நின்று வாங்குறாங்க. ஒரு சில இடங்கள் சீடி கடையில் படம் பார்க்குறதுக்காக லீவு தானே, ஆனால் கரண்ட் இல்லை, நிப்பாடி நிப்பாடி பார்க்கல. சீடி வாங்குறதுக்கும் ஆக்கள் நிறைஞ்சிருந்தாங்க அவ்வளோ பேர். இங்கால பார்த்தா பேங்கில் காசு எடுக்கிறதுக்கும் ஆக்கள் கியூவில் நிற்கிறாங்க. ஒரு பக்கம் அப்படி அப்படி நிற்கினோம். எல்லாம் சரியாக இருப்போம், எல்லாம் சரியாகணுமோன்ட்டு ப்ரே பண்ணுங்கள். எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள். உங்களுக்கு ஜீசஸ்கிட்ட ப்ரே பண்ணுங்கள், அந்தோனியார்ட்ட ப்ரே பண்ணுங்கள், மதர் மேரிட்ட ப்ரே பண்ணுங்கள், உங்களோட தெய்வங்கள் எல்லார்ட்டையும் ப்ரே பண்ணுங்கள். அப்படியே இந்த சின்ன சின்ன கரத்துகளில் இருக்கிற எல்லாம் முடிஞ்சுது பாருங்கள். அப்படியே நாங்கள் வாரம் நடந்து நடந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வைன் ஷாப்பில் மட்டும் வாக்கள் குறையவே இல்லை. நாங்கள் போகும்போது இருந்ததை விட திருப்பி நிறைய கூட்டிட்டாங்க.
அப்படியே நாங்கள் நடந்து விட்டுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு காகம் மேலேருந்து பார்க்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.